மா மா என்னப்பா மா தங்கச்சி சாப்பிட்டாலா இன்னும் இல்லடா அதான் நான் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் போய் கொடுக்குறேன் நீங்களும் வாங்க இல்ல எனக்கு வேணாப்பா நீங்க சாப்பிடுங்க அம்மா எல்லாருக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்ல எனக்கு வேணாப்பா அம்மா வாமா எனக்கும் தெரியும் உனக்கும் சாப்பிட ஆசைதான்ட்டு சும்மா நடிக்காத சரி வரேன் நான் வேணா பூமாரியை கூப்பிட்டுமா இங்கேயே சாப்பிடலாமா இல்லம்மா நான் அவளை சமாதானப்படுத்தி அங்கேயே சாப்பாடு கொடுக்குறேன் ம் சரிப்பா ஏ பூமாரி நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு நீ தின்றதுக்கு எதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் தின்றதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா எனக்கு இல்ல நமக்கு நீ அப்படி எல்லாம் வாங்கிட்டு வர ஆள் இல்லையே ஏ ஏன் இப்படி சொல்ற நான் அடிச்சு பிடிச்சு உன் கூட தான விளையாட முடியும் சின்ன வயசுல இருந்து நாம இப்படி தான சண்டை போட்டுக்கறோம் ஆ சின்ன வயசுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அம்மா எப்ப உனக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க அந்த காலத்தால அவங்களுக்கு ஏதாச்சும் புரியுமா எழுந்து சாப்பிடலாம் எனக்கு ஒண்ணு வேணாம் ஐயா சும்மா கோச்சிக்காத நம்ம எத்தனை நாள் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கோம் இப்ப மட்டும் என்ன கோச்சிக்கிற வா சாப்பிடலாம் அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சிக்கன் ரைஸ் சரி சரி உட்கார் சாப்பிடலாம் முதல்ல வேணாம்னே இஷ்டம் வந்தா சாப்பிடு இல்லனா எழுந்து போ சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாதா சரி சரி வா சாப்பிடலாம் என்ன அம்மாவையும் கூப்பிடு சாப்பிடுவோம் அம்மா வாங்க சாப்பிடலாம் ஆ இதோ வரேன் என்னல நீங்க சாப்பிட வேண்டியது தானே வாமா எல்லாரும் ஒண்ணாவே உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஐயோ என் புள்ள எப்படி என்ன கூப்பிடுது தெரியாம நான் உன திட்டிப்ட்டனே நீ டெய்லி தினமா எங்களை திட்டுற இருந்தாலும் உன்ன மட்டும் ரொம்ப ஓவரா திட்டல எல்லாத்தையும் அண்ணன் சொன்னாமா உன் கூட இந்த பிள்ளை தான் எல்லாரையும் கலாய்ச்சாங்களாமே அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டான் நீ எதுவுமே பண்ணலன்ட்டு இது தெரியாம உன்னை திட்டேனே சாரிம்மா என்னம்மா புதுசா சாரி எல்லாம் கேக்குற உங்க அண்ணன் தான் சொன்னான் அப்ப அண்ணன் சொன்னான்னு சாரி கேக்குறேன் இல்லனா நீ கேட்க மாட்டேன் அது இல்லம்மா தப்பு பண்ணா மன்னிப்பு கேக்குறோம் அண்ணன் சொன்னான்னு சொன்னேன் சரி சரி வாங்க சாப்பிடலாம் அட ஏன்டா மூணு பார்சல் வாங்கிட்டு வந்தேன் நான் தான் சொன்னேன்ல ரெண்டு வாங்கிட்டு போதும் மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டுடா பரவாயில்ல இருக்கட்டுமா நாளைக்கு தண்ணி சோறு சாப்பிட்றோம் இல்லைன்னா புளி ஊற்றி வச்சுட்டு புளி சோறு சாப்பிட்றோம் ஆமாம்மா பூமாரி நீ ஹாப்பி தானே திட்டு வாங்கி கொடுத்துட்டு இப்போ ஹாப்பியான்னு கேட்குறேன் ஹாப்பி ஹாப்பி சிரிக்காதம்மா என்ன அடி அடிக்கிற நீயும் உங்கள் அம்மா கிட்ட அடி வாங்குறதே இல்லையாம்மா சேச்சே எங்கள் அம்மாலாம் என்னை அடிக்கவே மாட்டாங்கடி அப்புறம் நீ மட்டும் ஏம்மா எங்களை அடிக்கிற பூமாரி நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா உன்ன அடிக்கிறா அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன அடிப்பா பாரு என்னடா உனக்கு எனக்கு ஒரு வயசு தான டிஃபரண்ட் ஆ நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் தான் அடி வாங்குனே அது என்ன சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்பவே நான் சின்ன பிள்ளை தான்டா எனக்கு நீ எப்பவும் சின்ன பிள்ளை தான் வெளிய எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல மாரி நீயும் மாரி தான் நான் முத்து மாரி நீ பூ மாரி ஏமா ஏன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி பேர் வச்ச இந்த அண்ணன் தங்கச்சி அதனால தான் டி வச்சேன் நீ அவனை பார்த்து தான் வச்ச எனக்கு பேர் ஆமா அவன் தானே முதல்ல பிறந்தா எனக்கு ஒன்றும் அந்த பேர் தேவையில்லை மாத்து பாதியில எல்லாம் மாத்த முடியாது எல்லா சர்டிபிகேட்லயும் இந்த பேர் வந்துச்சு இல்ல சரி எதுக்கு தட்டுல சோத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கே சாப்பிட்டு என் மூஞ்சி நல்லா வச்சுட்டு சாப்பிடுறி சரி ஏன் நல்லா இருக்குடா எங்கிருந்து வாங்கினேன் நம்ம தேரு முனையில இருக்குல்லம்மா அந்த கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் ஓ நம்ம துறை அண்ணன் கடையிலயா ஆமாம்மா அம்மா உனக்கு தெரியுமா இன்னைக்கு நான் காலேஜுக்கு போறப்போ வேன்ல டிரைவர் ஒருத்தர் இருந்தாருமா வேன்ல டிரைவர் ஒருத்தர் தான் இருப்பாங்க டிரைவர் இல்லாம எப்படி வண்டி ஓடும் இது சொல்றது கேளுடா அந்த அண்ணன் இல்லம்மா அண்ணன் இல்ல அண்ணன் இல்ல அங்கிள் அவர் இல்லம்மா அவர் பேர் முனுசாமியா நம்ம பெரியப்பா இருக்கல ராஜா அவரு ரொம்ப தெரியுமா அவருக்கு ஆமாமா ஆமா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னதான் சுத்துவாங்க அந்த அண்ணன் டிரைவரா தான் இருக்காரா ஆமாம்மா சரிம்மா சாப்பிடு ம் அம்மா அப்பா இன்னும் வரலையம்மா எங்கப்பா உங்க அப்பாவுக்கு வேலை முடியுது ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவாரா அவ்வளோ கஷ்டம் இல்லம்மா அப்பாவுக்கு ஆமாம் ரெண்டு நாள் தான் வீட்டுக்கு வராரு மீதி அஞ்சு நாளும் வேலை தான் செய்கிறாரு அஞ்சு நாளைக்கு நைட்டு கூட வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு அந்த ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு அதான் நீ ஒன்றும் கவலைப்படாதேம்மா நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் அப்பாவை வீட்லேயே உட்காரச்சு சாப்பாடு போடுறேன் ஏம்மா இவன் போகிற போக்கு பார்த்தா காலேஜ் நாலு வருஷத்துலலாம் முடிக்கவே மாட்டாம்மா ஏன் டீ வாய் வைக்கிற ஆமாம் இவன் காலேஜ் குட்டி சோத்தில் உட்காந்துக்கிட்டு திரியிறான் எங்கேருந்து இவன் பாஸ் பண்ணுறது எத்தனை அரியர் வச்சிருக்கானோ இந்த செமஸ்டர்ல இருந்து பாக்குறேன் எத்தனை அரியர் இருக்குன்னு பாரு நான் ஆல் கிளியர் பண்ணிடுவேன் பாக்குறேன் அதெல்லாம் நல்லா படிப்பாம்டி அண்ணன் நீ தான் சொல்லிக்கணும் அம்மா அப்பா இன்னத்துக்கு சாப்பிட்டுப்பாரா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தாண்டி வரேன் சாப்பிட்டாராம் சரிம்மா சரி சீக்கிரமா சாப்பிட்டு போய் படுக்கலாம் வாங்க ம் குமாரி நீ அண்ணன் கூட போய் படுத்துக்கோ இல்லம்மா நான் உன் கூட தான் படுப்பேன் ஆமா நீ என் கூட படுத்துக்கிட்டு கையை காலை தூக்கி போடுற ரொம்ப அலுப்பா இருக்குடி அம்மா சின்ன வயசுல இருந்து அப்படிதானமா தூங்குறேன் இப்ப நீ காலேஜ் போறடி இருக்கட்டும் ஆ நான் பிறக்கும் போது உனக்கும் எனக்கும் எவ்வளவு வயசு
வயசாயிடுச்சுல்ல. ஆமா, நீ பிறக்கும் போது இத்தனோண்டு குழந்தையா இருந்த, இப்போ என் ஹைட்டு குழந்தைட்டுல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த நியாயம் எல்லாம் தெரியுதுல்ல, போய் படு. குமரி ஏன் அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்க, வந்து படுத்துக்கோ. எப்பயாச்சும் அண்ணன் கூப்பிட வேண்டியது, எப்பயாச்சும் வாடா போட வேண்டியது. எப்படியோ போங்க, உங்க கூட பிரச்சனைக்கு நான் வந்தனா நான் தான் மாட்டிக்கு முடிக்கணும். உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி நான் தான் கெட்ட பேர் எடுக்கிறேன். நீங்க அடுத்த நிமிஷமே சேர்ந்துக்கிறீங்க. அதுக்கு என்ன பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சரி போய் படு. சரி, நீ எங்க படுக்க போற? நான் கீழே தான் படுக்க போறேன். அப்ப நானும் உங்க கூட தான் படுப்பேன். எங்கனா படு. நான் இப்படி என்ன பார்த்த மாதிரி பாருங்க. ஏம்டி, ஒருவேளை நைட் நான் தூங்கும் போது பேய் ஏதாச்சும் வந்துச்சுனா என்ன பார்த்துட்டே இருப்பல, அது போயிடும்ல. என்ன பார்த்து பயந்து பேய் எல்லாம் போயிடுமா? ஆமாமா. அப்படின்னு உனக்கு யாரடி சொன்னா? அண்ணன் தான் சொன்னான். அண்ணன் தான் சொன்னான், பேய்னா உனக்கு ரொம்ப பயமா, நீ அண்ணனை பார்த்துட்டே இருந்தா பேய் எல்லாம் வராதா. அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி சொன்னேன்டி. இப்பவும் பேய் எல்லாம் உன்னை பார்த்தா பயப்படுமா? நீ என்ன பார்த்தே படு. ஐயோ, நமக்கும் பேய்னா பயமாச்சே, நாமளும் அம்மா பக்கத்துல போய் படுத்துப்போம். எம்மா, நானும் உன் கூடவே படுத்துக்கிறேமா. ஏண்டா? நான் பேயின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டேன்ல, அதான். ஆமாமா, பார்க்கத்தான் தைரியமாட்டா இருக்கான் தடிமாடு, பேய்னா பயப்படுறான். அண்ணன் அப்படிலாம் சொல்லாதடி, எங்கேயாச்சும் சொல்லிட்டு போறா, விடுமா. அம்மா என்ன பார்த்த மாதிரி படுமா? அம்மா என்ன பார்த்த மாதிரி படுமா? அம்மா, 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 இப்ப ரெண்டு பேரும் கம்முனு படுக்கிறீங்களா இல்லையா? ரெண்டு பேரையும் சம்மட்டி தள்ளிப்படுவேன். சரி சாரிம்மா, நீ விட்டத்தை பார்த்தே படுத்துக்கோ, நாங்க ரெண்டு பேரும் உன்னை பார்த்து படுத்துக்கிறோம். ஆ சரி, இது கரெக்டான ஐடியானே. அம்மா கொஞ்சம் சிரிம்மா. நான் தூங்குறேன்டா. ஏ பூமாரி, எங்க டிபார்ட்மெண்ட்ல ஜூனியரா ஒரு பையன் வந்திருக்கான்டி. அதுக்கு என்னடா? அவன் இன்னைக்கு எங்களே கலாய்ச்சிட்டான் தெரியுமா? அப்படியா, என்ன பண்ணா? நாங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோமா, நீங்க போனதுக்கு அப்புறம் அவன் வந்து, என்ன ஜூனியர் பசங்க எல்லாம் செவத்து மேல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, சீனியர் பார்த்து மரியாதையே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கலாய்க்கிறான்டி. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்டயே சொல்றான். எங்க டிபார்ட்மெண்ட் தான். அப்படியா? யார்ல அந்த பையன்? தெரியலடி, நேத்துதான் வந்திருக்கேன் காலேஜுக்கு, இனிமேதான் தெரியும். இப்ப தூங்குறீங்களா இல்லையா ரெண்டு பேரும்? ம், சரிம்மா. காலையில சீக்கிரமா வந்து காலேஜ் கிளம்புற வழிய பாருங்க. விடிஞ்சிருச்சு, போய் வேலையை பார்ப்போம், அப்பதான் இவங்களை நம்ம கிளப்ப முடியும். ஏண்டி நகர்ந்து படு. ஏ பூமாரி, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆ, நானா கிளம்பிட்டு தான் வந்து காஃபியே குடிப்பேன், உள்ள மாதிரிலாம் இல்ல. சரி சரி, ஆனா இன்னைக்கு நானும் கிளம்பிட்டேன். அப்படினா என்ன பைக்ல கூட்டிட்டு போறியா? அதெல்லாம் வேணாம், நீ காலேஜ் பஸ்லயே வா. காலேஜ்ல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் தான் உங்க அண்ணன். ஏன்ல? எதனா உனக்கு ஒரு பிரச்சனைனா திடீர்னு வந்து சடனா என்ட்ரி கொடுப்பேன். அப்ப எல்லாம் கேட்பாங்க, நீ யாரு நீ யாருன்ட்டு. நான் சொல்லுவேன், நான் இவங்க அண்ணன். அப்ப எனக்கு கெத்தா இருக்கும்ல. நீ ஒரு பைத்தியம் போல. சரி வாங்கி தரேன். என்ன பண்றதுனே தெரியல, ஆனா அவ எது பண்ணாலும் கியூட்டா இருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி கியூட் தங்கச்சி இருக்காளா? நீங்க அவளை இப்படிதான் சீண்டுவீங்களா? கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்களா இல்ல காலேஜ் படிக்கிறீங்களான்னு மென்ஷன் பண்ணுங்க. ஏம்மா, நானும் காலேஜ் போயிட்டு வரேன். சாப்பிட்டு போடா. அம்மா, நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேம்மா. லஞ்சு? அதுவும் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். காசு வச்சிருக்கியா? ஆ இருக்குமா.
சரி பாத்து போயிட்டு வாப்பா. குடிச்சிட்டு இந்த காஃபி கப்ப கூட இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க பாரு. அப்பா எல்லா வேலையும் முடிச்சாச்சு, கொஞ்ச நேரம் தூங்குவோம்.